இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபட்டுருந்தார். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் சதா காலம் பார்த்துட்டுனா சுவாமியினுடைய நாமம் பூஜைகள் இதை பற்றியே சொல்லிகிட்டு இருந்தாராம். அப்போ அவருக்கு திருமணம் ஆச்சு. திருமண வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவருடைய தொழிலையும் நிறைய குழப்பங்கள் வந்துதான். கொஞ்ச நாள் கழித்து அவருடைய குருக்கிட்ட போகிறார். குருவே குருவே, ரொம்ப மன சங்கடமாக இருந்துருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் என் மனைவி மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், மனைவி என் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க, இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்துருக்கு. குழந்தைகள் மேலே அன்பு வச்சுருக்கேன், குழந்தைய மேலே ரொம்ப ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. தொழிலுக்கு எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்குது, தொழிலில் நல்லா பண்ணணுன்ற ஆசை, இதெல்லாம் சரி. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இறைவன் பேரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு எதில் இருக்கிறது என் மனசு வந்து ரொம்ப தடுமாற்றங்கள் இருக்குது, எது எனக்கு எது என்னோடய வாழ்க்கையிலேருந்து எது நிலைக்கும், நான் வந்து இந்த வாழ்க்கையிலேயே இந்த ஆன்மீகமான இந்த வாழ்க்கை சந்நியாசம் இந்த மாதிரி எடுத்துக்கிறதா இப்படி எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாராமா, சரி உனக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன், இன்றைக்கி சாயந்தரம் வா அப்படின்னாராம். சாயந்தரம் வந்தோடனே இந்த குரு அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கார், வலது பக்கம் இருக்கிறது பூரா டூப்ளிகேட்டும் இடது பக்கம் இருக்கிற பூரா ஒரிஜினலாகவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனத்தை கலந்து வச்சாராம். வலது பக்கம் டூப்ளிகேட், இடது பக்கம் பார்த்துட்டேன்னா ஒரிஜினல். அப்போது நேராக சந்தன கட்டையில் அரைச்சி அதை இடது பக்கம் வச்சுருக்கார், வலது பக்கம் வந்துட்டேன்னா சாதாரண சந்தன பவுடர் கலக்கி வச்சுருக்கார். அப்போது அவர் வர சொல்லியிருக்கார். அந்த பார்த்துட்டு தான் இதில் எது ஒரிஜினல் சொல்லு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், வலது பக்கத்தில் இருக்கிறது அதுதான் நல்லா மினுமினுன்னு தெரியாது, அதுதான் நல்லா வாசமாகவும் இருக்குது, அதுதான் ஒரிஜினல்னார். சரி, அடுத்தது பூ அதே மாதிரி வச்சுருக்காரு, இடது பக்கம் இருக்கிறது ஒரிஜினல், வலது பக்கம் இருக்கிறது போலி. அப்போ பூவும் அதே மாதிரி வச்சுட்டு தூரத்துலேருந்து இது எது நன்னா இருக்குது பார்த்து சொல்லி எது ஒரிஜினல். அப்போ அவர் பார்த்தாராம், அதான் அதுதான் ஒரிஜினல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வலது பக்கம் இருக்கிறதையே சொன்னாராம். சரி ரைட்டு, இப்படி ஒவ்வொன்றா அவர் வந்து இடதும் வலதுமாக இடதும் வலதுமாக வச்சுட்டுருக்கார். இவர் சொன்னது பூரா பார்த்துட்டுனா வலது பக்கம். அதே மாதிரி நகை, இந்த ஆபரணம் சுவாமிக்கு மாட்டக்கூடிய நகையை வச்சுட்டு எது ஒரிஜினல் சொல்லு, தூரத்துலேருந்து பார்த்துட்டு அதுவும் வலது பக்கத்தில் இருக்கிறதான்னாராம். ஏன் எல்லாத்தையும் வலது பக்கம் வலது பக்கம்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்னாராம், இல்லை எல்லாமே பல பலன் இருந்தது, எல்லாமே பார்த்தோன்னே அட்ராக்ஷனாக இருந்தது, அதனால தான் அது உண்மை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அவர் சொன்னாராம், நீ சொன்னது பூரா போய் நான் வலது பக்கம் வச்சுருக்கிறது பூரா போலி, நான் உங்ககிட்ட காண்பித்த நகை போலி, எல்லாமே அது வந்து அதாவது கழக்கி வச்சது தான், இதுதான் எல்லாமே ஒரிஜினல்னு சொன்னாராம். இந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து நிறையா போலியான விஷயங்கள் மேலே ரொம்ப பற்றுதல் வச்சுட்டு, போலியான விஷயங்கள் மேலே நம்ம ரொம்ப இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை ட்ரூத் அதாவது உண்மையான விஷயத்தை வந்து நம்ம விட்டுடுவோம். இது எல்லா பந்த பாசங்கள் எல்லாமே இருக்குது, இல்லைன்னு சொல்லவே கிடையாது, அதெல்லாம் உண்மை, எல்லாமே கரெக்டு. இருப்பினும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை இதோட காரணத்துவம் இதனுடைய அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கல்யாணத்தில் இருக்கக்கூடிய மந்திரத்தில் இதனுடைய அடிப்படை விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா சீமந்த கல்யாணத்தில் பார்த்துட்டேன்னா அது அந்த மந்திரத்தில் வந்து அடிப்படையான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த சத்தியத்தை கடைபிடிக்கிறதுக்காக, இந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த லோகக்ஷேமத்துக்காக பாடுபடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் மந்திரத்தில் இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால் இதை எப்போவுமே அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தியமான விஷயத்தை நோக்கி அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் இறைவன் அப்படிங்கிற உண்மையான தன்மையை நம்ம அடைய முடியும். இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.